இந்த மாதிரி நம்ம இந்தியாவில கூட வந்திருக்கா மேடம் கிராப் சர்க்கிள்ஸ்? இந்தியால கூட சில இடங்கள்ல கிராப் சர்க்கிள்ஸ் வந்ததாக நான் சில புத்தகங்களை படிச்சிருக்கேன். இந்தியால கூட இருக்கு, ஆனா அவங்களுக்கு தெரியாது அது அவ்வளவு தூரம் பெரிய இதுவா ஏலியன்ஸ் அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு அது அத்தனை தேவையில்லை. ஏன்னா நம்ம நாட்டுல வந்து இது ஆன்மீக பூமி, இப்ப ஏற்கனவே எல்லாமே சொல்லி வைக்கப்பட்டது தான். ஆனா வந்து புரிபடாத பல மொழிகள்ல இருக்கிறதுனால சாதாரண மனிதனுக்கு புரிஞ்சுக்க முடியல. அதுவும் இல்லாம நம்ம நாட்டை வந்து 300 ஆண்டுகளாக ஆங்கிலேயர் ஆண்டதுனால இங்கிலீஷ்ங்கிறது வந்து நம்ம வெயில்ல இதுல தெரியாட்டா கூட இங்கிலீஷ் வந்து நம்மளுடைய ரத்தத்துல ஓடி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சாதாரண ரிக்ஷா ஓட்டுறவங்க இல்ல வந்து பணிப்பெண்கள் வேலைக்கு வருவாங்க இல்லையா, வேலை செய்யறவங்க இவங்க எல்லாம் கூட சாதாரணமா இருப்பாங்க. படிப்பறிவு ஜாஸ்தி இல்லாதவங்க கூட நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க இல்லையா. இப்ப பஸ்ங்கிறது வந்து ஆங்கில வார்த்தைங்கிறதே மறந்து போயிடுச்சு நம்மளுக்கு, ஏன்னா தமிழ் வார்த்தையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. சைக்கிள், பஸ், இந்த மாதிரி காரு, இதெல்லாம் ஆங்கில வார்த்தைங்கிறதே மறந்துட்டோம், ஏன்னா நம்ம வந்து நம்ம மொழியில வந்து சேர்த்திட்டாச்சு. நம்ம அந்த மாதிரி வந்து ஆகும்போது என்ன ஆயிடுதுனாக்கா அந்த பாஷையில சொல்லும் போது இங்கிலீஷ் மொழியில சொல்லும் போது ஈஸியா நமக்கு எல்லாம் இந்தியர்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இங்கிலீஷ் வரும். அதனால இங்கிலீஷ் வந்து இந்தியன் இங்கிலீஷ் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலாண்ட்ல பேசப்படுற இங்கிலீஷ், அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து இந்தியால பேசப்படுற இங்கிலீஷ், இதுதான் நல்லா இருக்குமா. அமெரிக்கன் இங்கிலீஷ் அது வேற மாதிரி இருக்கும், அது புரியாது சீக்கிரமா. சோ இந்த மாதிரி அது கூட சொல்லுவாங்க. அதனால நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ்ல எழுதியிருக்கப்பட்ட சமாச்சாரங்கள்லாம் ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் மேற்கத்திய புத்தகங்கள் வந்து வாங்கி படிச்சா ஈஸியா நமக்கு புரிஞ்சிடும். ஏன்னா நம்ம நாட்டுல பாஷைகள்ல வந்து பல விதத்திலயும் பொருள் வந்து மறைக்கப்பட்டு எழுதியிருக்கிறதுனால ரொம்ப நேரம் தியானம் செஞ்சுதான் அந்த பொருள்களை வந்து கண்டுபிடிச்சுக்கணும், அதோடைய அர்த்தம் கண்டுபிடிச்சுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இப்ப சமஸ்கிருத மொழியே எடுத்தீங்கன்னா அதை பதம் பிரிக்கணும், அது எப்படி சரியா பிரிச்சதான் சரியான மீனிங் கிடைக்கும். ஸோ அதனால வந்து இங்கிலீஷ் புஸ்தகங்கள் வந்து நம்மளுக்கு ஈஸியாவே எல்லாருமே அர்த்தம் பண்ணிக்கிறபடியா இருக்கிறதுனால நாம அந்த புஸ்தகங்கள் தான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்முடைய பிரமிடு ஆன்மீக இயக்கத்துல வந்து நிறைய ஆங்கில புத்தகங்களுக்கு வரவேற்பு அளிக்கிறோம், ஏன்னா நல்லாவும் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து வெளிநாட்டவங்களுக்கு வந்து அவங்க ஆன்மீகவாதிகள் வந்து எதையுமே மறைச்சு வச்சு எழுத மாட்டாங்க, நல்ல பட்ட வெளிச்சமா நல்ல ஃப்ராங்கா நல்லா எழுதிருவாங்க, வந்து மனசு விட்டு எழுதிருவாங்க. அப்ப வந்து உள்ளதை உள்ளபடி அப்படியே எழுதிருவாங்க. அதனால என்ன ஆயிடுதுன்னா நம்மளுக்கு எளிதா புரிஞ்சுக்க முடியுது, நம்மளுக்கும் அந்த அனுபவம் வரும்போது நம்மளுக்கு தெரியுது. ஆனா இங்க வந்து அவ்வளவு தூரம் ஏலியன்ஸோ கிராப் சர்க்கிள்ஸோ நம்ம நாட்டுல அவசியம் இல்லை, தேவையில்லாதனால வருது இல்லை. ஆனா இப்ப இப்ப வந்துட்டு இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்டார் பீயிங்ஸ் எல்லாம் வந்து பேசுறாங்க, நிறைய பேருக்கு வந்து அவங்க வந்து மீடியமா இருக்காங்க, அந்த அவங்க மூலியமா நிறைய தகவல்கள் வருது அப்படின்னு சொல்லி கூட கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து அது சாத்தியம்தான்.